கல்விக்கு எல்லோரும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என ஒரு கூட்டம் பல நூற்றாண்டுகளாகவே போராடி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஹிந்தி தெரியாமலே 5 தமிழ் இயக்குநர்கள் தரமான ஹிந்தி படங்களை எடுத்து பாலிவுட்டில் மாஸ் காட்டி வருகின்றனர். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா. 70s களிலிருந்து கிராமத்து மண்வாசனம் வீசக்கூடிய படங்களை கொடுத்து கொண்டிருக்கும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா 1980 ரெட் ரோஸ் என்ற ஹிந்தி படத்திற்கு திரைக்கதை எழுதி இயக்கினார். அதன் பிறகு லவ்வஸ், சாவேரா வழிகாடி போன்ற படங்களையும் இயக்கினார். இவரும் ஹிந்தி கத்துக்க விரும்பாமல் ஆங்கிலத்தின் மூலம் ஹிந்தி நடிகர்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை புரிய வைத்து படம் எடுத்தார். இப்ப வரைக்கும் இவர் ஹிந்தி பேச பிடிக்காமல் இருந்து வருகிறார். அடுத்தது மணிரத். ரசிகர்களால் மறக்க முடியாத அளவுக்கு திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய படங்களை இயக்கியும் தயாரித்துக் கொண்டிருப்பவர் தான் இயக்குனர் மணிரத்னம். இவருடைய படங்களில் வசனங்கள் எல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருப்பதோடு காதலிப்பது ஒவ்வொரு படத்திலும் தனி இலக்கணத்தை வகுத்து இருக்கிறார். அப்படிப்பட்ட மணிரத்னம் தமிழில் இயக்கிய ரோஜா, பம்பாய், அஞ்சலி, தளபதி, குரு போன்ற படங்களை எல்லாம் ஹிந்தியிலும் எடுத்தார். இவருடைய உயிரே என்ற படம் ஹிந்தியில் தில்சே என்ற டைட்டிலில் வெளியாகி இருந்தது. அதே போல் அலைப்பாய்தை படம் சாத்தியா என்ற டைட்டிலனும், ஆயுத எழுத்து திரைப்படம் யுவா என்ற டைட்டிலுடனும், ராவணன் படம் ராவன் என்றும், ஓ காதல் கண்மணி திரைப்படம் ஓகே ஜானு என்று ஹிந்தியில் வெளியானது. இவ்வளவு படங்களை பாலிவுட்டிற்கு கொடுத்த மணிரத்னத்திற்கு ஹிந்தியே தெரியாது என்பதுதான் ஆச்சரியம். அடுத்தது சங்கர். தான் இயக்கும் ஒவ்வொரு படத்திலும் பிரம்மாண்டம் காட்டக்கூடிய சங்கர் இதுவரை எடுத்த படங்களில் புது புது டெக்னாலஜியை பயன்படுத்தி அசத்திக் கொண்டிருக்கிறார். இதனாலேயே சங்கரின் படத்தின் மீது ரசிகர்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கும். இவர் தமிழில் மட்டுமல்லாமல் ஹிந்தியில் நாயக், தி ரியல் ஹீரோ என்ற படத்தை அனில் கபூர், ராணி முகர்ஜி, சுஷ்மிதா சென் உள்ளிட்டோரை வைத்து இயக்கி பாலிவுட்டிலும் கால்பதித்தார். ஆனால் இந்த படத்தை எடுக்கும்பொழுது சங்கருக்கு ஹிந்தியே தெரியாது. இருந்தாலும் நாயக் படத்தை பாலிவுட் வியந்து பார்க்கும் அளவுக்கு சிறப்பாக எடுத்து திறமை காண்பிப்பதற்கு மொழி அவசியம் கிடையாது என்பதை நிரூபித்துள்ளார். அடுத்தது ஏ.ஆர். முருகதாஸ். பார்க்கறதுக்கு சுள்ளான் மாதிரி இருந்தாலும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போன்ற மொழிகளில் தரமான படங்களை கொடுத்து வியக்க வைப்பவர் தான் ஏ.ஆர். முருகதாஸ். இவர் கேப்டனுக்கு முக்கிய படமாக அமைந்த ரமணா படத்தை தமிழில் இயக்கது மட்டுமல்லாமல் ஹிந்தியில் கேப்பர் என்ற டைட்டிலும் ரீமேக் செய்தார். அந்த படம் மட்டுமல்ல, அவர் இயக்கிய கஜினி, அதன் பின் விஜய் நடித்த துப்பாக்கி திரைப்படம் ஹாலிடே என்று டைட்டில் மறுபக்கம் செய்தார். இத்தனை ஹிந்தி படங்களை எடுத்தாலும் ஏ.ஆர். முருகதாஸ் இப்பவரை ஹிந்தி கற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அடுத்தது அட்லி. தளபதியின் ஆஸ்தான இயக்குநரான பார்க்கப்பட்ட அட்லிக்கு இப்பொழுது பாலிவுட்டில் மவுஸ் கூடி போயிடுச்சு. என்ன வச்சு ஒரு படம் எடுங்கள் என்று பாலிவுட் சூப்பர் ஸ்டார் எல்லாம் அட்லியை விடாப்பிடியாய் துரத்துகின்றனர். ஷாருக் கான் வைத்து சமீபத்தில் இவர் இயக்கிய ஜவான் திரைப்படம் வசூலில் பட்டியை கிளப்பியது. அந்த படத்திற்கு பிறகு தொடர்ந்து பாலிவுட் படங்களை இயக்குவதில் தான் அட்லி ஆர்வம் காட்டுகிறார். அதோடு விஜயை வைத்து தமிழில் இவர் இயக்கிய தெரி படத்தை ஹிந்தியில் பேபி ஜான் என்ற டைட்டில் வருண் தவான், கீர்த்தி சுரேஷ், வாமிகா கபி உள்ளிட்டோரை வைத்து தயாரிக்கிறார். இப்படி பாலிவுட்டை ரவுண்டு கட்டி கொண்டிருக்கும் அட்லிக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தி கத்துங்கோன்னு சொன்னா நான் தமிழ் பேசும் இந்தியன்டா, ஹிந்தி தெரியாது போடான்னு அசால்ட்டா காட்டுகிறார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.